வினோத மனநோயால் பாதிக்கப்பட்டு இருப்பதால் கொலை வழக்கில் இளைஞருக்கு விதிக்கப்பட்ட ஆயுள் தண்டனையை ரத்து செய்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது திருச்சி துறையூரைச் சேர்ந்த முப்பத்து ஏழு வயதான துரைராஜ் மனைவி செல்வராணி மற்றும் தந்தை குப்புசாமி ஆகியோருடன் ஒன்றாக வசித்து வந்தார் இந்நிலையில் கடந்த இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த தந்தை குப்புசாமி தலையில் கல்லை போட்டு கொலை செய்தார் இதையடுத்து துரைராஜ் மீது போலீசார் கொலை வழக்கு பதிவு செய்தனர் இந்த வழக்கில் திருச்சி மாவட்ட நீதிமன்றம் கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு துரைராஜுக்கு ஆயுள் தண்டனை விதித்தது தனக்கு விதிக்கப்பட்ட ஆயுள் தண்டனையை ரத்து செய்ய கோரி துரைராஜ் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்திருந்தார் இந்த வழக்கு நீதிபதிகள் வைத்தியநாதன் ஜெயச்சந்திரன் அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தது அப்போது தாம் என்ன செய்கிறோம் என தெரியாமல் செய்யும் வினோத மனநோயால் துரைராஜ் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அதற்காக அவர் சிகிச்சை பெற்று வருவதாக நீதிபதிகள் தெரிவித்தனர் சுய நினைவு இல்லாமல் தந்தையை கொலை செய்ததாகவும் இந்த சூழ்நிலையில் அவரை தண்டிப்பது ஏற்புடையது அல்ல என்றும் கூறி துரைராஜுக்கு விதிக்கப்பட்ட ஆயுள் தண்டனையை ரத்து செய்து உத்தரவிட்டனர்